ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. மாலை 6:07 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ரேவதி. அதிகாலை 2:34 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல சுப செய்திகள் வந்து சேரும். தடைப்பட்ட சுபகாரியங்களை சாமர்த்தியமாக நடத்தக்கூடிய அளவுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும். அற்புதம் நிகழ்ந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் ரசிப்புத்தன்மையோடும் சில நேரங்களில் சகிப்புத்தன்மையோடும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராமபிரான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மருத்துவக் கல்வியில் உள்ள மாணவர்கள் வந்து மாபெரும் சாதனை செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் ஏமாளியாக வாழ்வதை விட எதிராளியாக வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து தகுதிகள் மிகுதியாகும். ஒரு சில காரியங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பக்குவமும் அதற்கான மரியாதையும் அதற்கான மகத்துவமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் மங்களகாரகன், அதாவது ஆட்சி பெற்ற மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய்மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய பாக்கியம் உருவாகும். எதிராளியாகவே இருந்தால் கூட அந்த எதிராளி கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை அல்லது நல்லதொரு நீதியை வழங்கக்கூடிய நல்லதொரு ஆலோசனையை வழங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு அதிகரிக்கும். தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உள்ள சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகம்தான் புன்னகை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவி அல்லது மிகுந்த நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து திடீர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை விட விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராக நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சப்படாத நன்மைகள் அடுத்தடுத்து கிடைச்சிட்டு இருக்கும். எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றிகளை, தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அடமானம் வைத்த சொத்து பத்திரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டுபவர் ஏமாளி அல்ல, உண்மை பேசுபவர் கோமாளியும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிஷ்டையன் 4 அனுகூலமாக வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய இனிமையான நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திரமங்கல யோகம், செவ்வாமங்கல யோகம் இருக்கிறதுனால திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்தரப்பேர் இல்லாதவர்களுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேர் அமையும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஒரு சில பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவுகள் அதிகரித்தால் கூட அதில் கௌரவமான மேன்மையான கல்வி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போடுவரெல்லாம் நல்லவரும் அல்ல, காசு உள்ளவரெல்லாம் கடவுளும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஔஷதீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்என். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பண வரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும், ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அகிலத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எதிர்ப்புகள் மூலமாகவே ஒரு சில சிறப்புகளும் வந்து சேரும். பொறாமை என்ற மூன்றத்தை உங்களுடைய பொறுமையால் விரட்டி அடிக்கக்கூடிய காலங்களும் இன்றைய நாளில் உருவாகும். 10 இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசு வழி அரசு அலுவலகங்கள் மூலமாக ஆதாயங்கள் அனுகூலங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடபாதையில் கண்டெடுத்த 5 ரூபாயை விட உன் உழைப்பினால் பெற்ற 1 ரூபாயின் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால சமயோசிதமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். பெண்கள் மத்தியில் வந்து மதிப்பு மரியாதை மிகுதியாகும். நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அரசு பணியில் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்பதற்காகவே உறக்கம், வெல்வதற்காகவே தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HF. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண தனம் சேரக்கூடிய பக்குவமான நாள். பொதுவாகவே பாக்கியம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். அதில் பணமும் தனமும் கிடைக்கும், பாக்கியமும் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாமங்கல யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும். அதே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, அதாவது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கூட அறுவை சிகிச்சை இல்லாமலேயே உங்களுடைய உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மனோதிடம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுந்தர விநாயகர். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CL. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்த, அல்லது உங்கள் மனசுக்குள்ளே பயமாக இருந்துகிட்டு இருந்த, அல்லது உங்களுடைய உறவு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போய் அதன் மூலமாக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு பிரச்சனை வந்து நல்ல முடிவுக்கு வரக்கூடிய, நல்லதொரு தீர்க்கத்துக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். 7 இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உத்தியோகம் இல்லாத ஆண்களுக்கு, அதாவது குடும்பத் தலைவருக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, அல்லது அரசாங்க வகையில் கவர்மெண்ட் காசு சாப்பிட்டாகக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு உறவுகள், வாழ்பவனுக்கு வரவுகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தோஷமான சூழல்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே மன நிம்மதி அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான நிதியும் மிகுதியாகும். விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கும் மோட்டார் பம்பு செட்டு விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய, நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையாக இருப்பவர்கள் ஊமையாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZI. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார அடிப்படையில்
27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம், நவாம்சம், திரேகாணம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், நட்சத்திரம், திதி, கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.